Hi friends, welcome back to Shammu's Kitchen. இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து ஒரு 2 கைப்பிடி கறிவேப்பிலையும் 2 கைப்பிடி புதினா, ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன் நான். இது மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம், பூண்டு ஒரு சின்ன சைஸ் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் போதும். நிறையா புளி வேணால் புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தென் பெருங்காயம், பெருங்காயத்தூள், அப்புறம் சின்ன வெங்காயம், உளுந்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் வேர்க்கடலை. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பேனில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் சீரகம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். தென் உளுந்து வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறோம். 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் போடுறேன் நான். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் காஞ்ச மிளகாய், ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் நான். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட இந்த ஆனியன்ஸ் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே கொஞ்சம் நம்ம பெருங்காயப்பொடி போட்டுடலாம். தேவையான அளவு பெருங்காயப்பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் தான் இருக்குது, ஏன்னா பெருங்காயப்பொடி போட்டோடனே உங்களுக்கு அப்படியே தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பெருங்காயப்பொடி போடுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளி போட்டுடலாம். புளி நிறையா போடாதீங்க. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். வேர்க்கடலை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா இப்படி திருப்பி விடுங்க. இப்போ இந்த வேர்க்கடலையும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டு நீங்கள் இதை நல்லா கொஞ்சம் நேரம் திருப்பி விடுங்க. ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கறிவேப்பிலையும் புதினா வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இதுக்கு எவ்வளோ சால்ட்டோ அவ்வளோ சால்ட்டு நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா திருப்பி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த புதினா கருவேப்பிலை போட்ட உடனே நீங்கள் ரொம்ப நேரம் இதை வதக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 1 few seconds எடுத்துடலாம். இல்லைன்னா இந்த புதினாவும் கருவேப்பிலையும் ரொம்ப வதங்கி பிளாக் கலர் ஆகிடும். சட்னியோட கலரும் பிளாக் ஆகிடும். ஸோ நமக்கு சட்னி வந்து அப்படியே ஒரு க்ரீனிஷ் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ அது சட்னி அரைக்கிறதுக்கு ஆறுறதுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு ஊத்தாப்பம் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பொடி ஊத்தாப்பம் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் தவால ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸில் 1 கரண்டி மாவு வச்சு நம்ம ஒரு மீடியம் சைஸில், ஸோ போதும், இதுக்கு மேலே நீங்கள் போட வேண்டாம். இதுக்கு மேலே வந்து நமக்கு தேவையான அளவு இட்லி பொடி இருக்கும் இல்லையா, அந்த இட்லி பொடியை வந்து நம்ம தூவிடலாம். இப்போ பொடியை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம கீ விட்டுக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் ஆனியன் விட்டு கூட நீங்கள் செய்யலாம், ஆனியன் பொடி ஊத்தாப்பம். ஸோ இதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் மூடி வச்சு தான் சமைக்கணும். அப்போ தான் நல்லா 2 பக்கமும் வெந்து வரும். இப்போ இந்த சட்னிக்கான மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இது பாருங்கள் இது மாதிரி நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு மிளகாய் போட்டுட்டேன். நம்ம கருவேப்பிலை புதினா சட்னி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பொடி ஊத்தாப்பம் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ சூடான பொடி ஊத்தாப்பம், அது கூட வந்து நம்ம கருவேப்பிலை புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு.
ஸோ நெய் விட்டு நம்ம ஊத்தாப்பம் செஞ்சுருக்கோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.